வெல்கம் டு எவர் ஸ்வீட் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மயிலாப்பூர் கொலு பொம்மைகள் ஷாப்பிங் விலாக் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகள் ஷாப்பிங் விலாக் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஷாப்பில் வந்து இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மயிலாப்பூர் நார்த் மாட ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ப்ரீத்தி ஹேண்டிகிராஃப்ட்ன்ற இந்த ஷாப்பில் தான் என்னென்ன கொலு பொம்மைகள் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நார்த் மாட ஸ்ட்ரீட்டில் தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. கோவில் குளம் மாதிரியே பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடுவில் மண்டபம் மாதிரியும் சுற்றி படிக்கட்லாம் வச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சாமி சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குடிசை வீடுகள் மாதிரியும் ரிஷிகள் முனிவர்கள் மாதிரிலாம் கூட ரொம்ப நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பெருமாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை நாகத்து மேலே பார்க்கடலில் படுத்திருக்க மாதிரியும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருடர் நிற்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகள்லாம் இருந்தது. புத்தர் வந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி, தூங்குற மாதிரி, சிரிக்கிற மாதிரிலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா மார்பல் லுக்கில் நல்ல ஒரு கோல்டன் கலரில் பெயிண்ட் கொடுத்து ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் கிருஷ்ணர் பொம்மைகளும் பாருங்கள், க்யூட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, கிருஷ்ணர் தவழ்ந்து வர மாதிரி, ஃப்ளூட்டு வாசிக்கிற மாதிரிலாம் நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பொம்மைகள்லாம் வந்து சின்ன சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க, பெரிய சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா மார்பிளில் பண்ணியிருக்காங்க. நல்லா பெயிண்ட் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ். இதை வந்து நம்ம தண்ணி பட்டால் கூட இந்த பெயிண்ட்லாம் போகாதுன்னு சொன்னாங்க. அம்மன் சிலைகளே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன், லக்ஷ்மி அம்மன், பார்வதி அம்மன், மீனாட்சி அம்மன்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சைஸில் இருந்த கொலு பொம்மைகள்லாம் பார்த்தோம். கிருஷ்ணர், அம்பாள், பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லையும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அஞ்சு தலை நாகம் மேலே கால் வச்சுருக்கிற மாதிரி காளிங்க நர்த்தன பொம்மையும் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாகவே இருந்தது. இது மாதிரி ரொம்ப யுனிக்கான ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் பொம்மை பார்த்தீங்கன்னா ராமரும் சீதையும் உட்கார்ந்துருக்க மாதிரியும் சுற்றி வந்து லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், ஹனுமான்லாம் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. கொலு பொம்மைகளோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸில் ஆரம்பித்து 4000-5000 வரைக்கும் இருக்குது. நம்ம எந்த பொம்மை எடுத்துக்கிறோமோ அதோடய சைஸை பொறுத்து தான் வந்து விலைகள் வந்து ஒவ்வொரு பொம்மைக்கும் வந்து வேறுபடும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகள் மட்டும் இல்லாமல் வுட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட் பாருங்கள், வுட்டிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தது. அப்புறம் வால் ஹேங்கிங் அந்த மாதிரிலாம் கூட வுட்டிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லான பீகாக், இந்த மாதிரி யானை, டாட்டாய்ஸ்லாம் வந்து பொம்மையில் ரொம்ப அழகாக இருந்தது.
க்யூட்டான ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் வந்து பட்டு பாவாடை புடவெல்லாம் கட்டின மாதிரி நல்ல ஜுவல்லரிலாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மரப்பாச்சி பொம்மை கூட இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செட்டியார் பொம்மை வந்து மூணு சைஸில் வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸும் நெக்ஸ்ட் வந்து 700, அதுக்கடுத்த சைஸ் வந்து 500 ரேஞ்சில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சிலை கூட வச்சுருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.